அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோல நாம விக்ரமாதித்தன் கதையில அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வகையில இனி பதுமைகள்ல 27வது பதுமையான மாணிக்கவள்ளி பதுமை சொன்ன கதையை பற்றி பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு நாள் விக்ரமாதித்தன் ராஜசபையில் அமர்ந்து இருந்த சமயம் அவரை பார்க்கறதுக்காக ஒரு ரத்தின வியாபாரி அரசு சபைக்கு வந்திருந்தாரு. அந்த ரத்தின வியாபாரியை விக்ரமாதித்தன் அன்போடு வரவேற்றாராம். அதோட அவரை உபசரித்து அவர் வந்த நோக்கத்தையும் விசாரிக்கிறாரு. அப்போ அந்த ரத்தின வியாபாரி விக்ரமாதித்தன் கிட்ட, பார்வேந்தே, தாங்கள் ஆட்சி செய்யும் அழகே தனிதான். எனினும் தங்கள் ஆட்சி செல்வ செழிப்புடன் இருப்பதால் தங்கள் நாட்டில் பிச்சைக்காரர்களே யாரும் இருப்பதில்லை என்ற நிலை நிலவி வருகிறது. அதனால் நான் அளிக்கும் தானத்தை கூட தங்கள் நாட்டில் வாங்க ஆள் இல்லை. அதன் காரணமாக என்னிடம் இருக்கும் மிகைமெஞ்சிய ரத்தின கற்களை நான் என்ன செய்வது என்றே எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த ரத்தின வியாபாரியின் வார்த்தையை கேட்ட விக்ரமாதித்தன் அவர்கிட்ட தானம் செய்யப்பட வேண்டிய ரத்தினங்களின் வகைகளையும் மதிப்பையும் அதன் எண்ணிக்கையையும் விசாரிக்கிறாரு. அதற்கு மறுமொழியாக விக்ரமாதித்தனிடம் அந்த ரத்தின வியாபாரி, அரசே, என்னிடம் சுமார் 100,000 ரத்தினங்கள் அதிகமாக உள்ளன. அந்த ரத்தினங்கள் அனைத்தும் அமாவாசை இருளில் கூட பழகாத தூரம் பிரகாசிக்கும் தன்மை கொண்டது. அவை ஒவ்வொன்றுமே 100,000 பொன் பெறும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு விக்ரமாதித்தன். அதுக்கு அந்த ரத்தின வியாபாரி விக்ரமாதித்தன் கிட்ட, அரசே, அனைத்து ரத்தினங்களும் விலை மதிக்க முடியாதவை. அதனால் தயை கூர்ந்து தாங்கள் தங்களது காவலர்களை ஆயுதங்களோட சமய உரியில் உள்ள என்னோட கிளை கடைக்கு அனுப்பி வச்சா அவங்க கிட்ட ரத்தினங்களை தாங்கள் கேட்டபடி கொடுத்து அனுப்புற அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறாரு. விக்ரமாதித்தனும் ரத்தின வியாபாரியின் வேண்டுகோளை ஏற்று அந்த ரத்தின வியாபாரியை பத்தின எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொண்டு ஓரிரு நாட்கள்லயே தனது காவலர்களை அனுப்புறதா சொன்னாராம். அதை கேட்ட ரத்தின வியாபாரி மகிழ்ச்சியோட விக்ரமாதித்தன் கிட்ட விடைபெற்று போனாராம். அவர் அப்படி போனதுக்கு அப்புறமா விக்ரமாதித்தன் தனது மதிநுட்பம் கொண்ட தம்பியும் அமைச்சனுமான பட்டி கிட்ட அந்த ரத்தின வியாபாரியை பற்றிய அவரது அபிப்பிராயத்தை கேக்குறாரு. அப்போ பட்டி விக்ரமாதித்தன் கிட்ட, மன்னா, சமயபுரியிலிருந்து நமது நாட்டுக்கு வரும் வழியில வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகம். சமயபுரியில் உள்ள கிளைக்கடையில இருக்கிற நவரத்தினங்களை நமது நகரத்துக்கு பத்திரமா கொண்டு வர நமது அரண்மனை காவலர்களை பயன்படுத்திக்கதான் அவன் இங்க வந்திருக்கான். மத்தபடி அவனுக்கு தானம் செய்யற நோக்கம் எல்லாம் இல்ல. வேணும்னா நீங்களே அவன் நடத்த இருக்கிற நாடகத்தை பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே பட்டி சொன்னதை கேட்ட விக்ரமாதித்தன் கொஞ்ச நேரம் அப்படி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா சமயபுரிக்கு 10 காவலர்களை ஆயுதங்களோட அனுப்பி 7 நாட்களுக்குள்ள ரத்தினங்களை வாங்கி வரும்படியா சொல்றாரு. விக்ரமாதித்தனின் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் 10 பேரும் சமயபுரியை அடைகிறாங்க. அங்க ரத்தின வியாபாரியை சந்திக்கிறாங்க. உடனே அவன் சுமார் 100,000 ரத்தினங்களை காவலர்கள் கிட்ட கொடுத்து அவங்களோட தானும் புறப்பட்டு வரான். அப்படி அவங்க வந்துட்டு இருந்த வழியில ஒரு பெரிய ஆறு குறுக்கிட்டது. குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ள அந்த ஆட்சியை கடக்க வேண்டியிருந்ததுனால தங்களை அந்த கரையில குறிப்பிட்ட காலத்திற்குள்ள சேர்த்தா 10 ரத்தினங்களை தர்றதா சொல்லி ஒரு படகோட்டியை ஏற்பாடு பண்ணி ஆட்சியை கடந்து வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை படகோட்டி திறம்பட சமாளிச்சு அந்த பெரிய படகை பத்திரமா செலுத்தி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாராம். இவ்வாறாக படகோட்டி உட்பட 12 பேரும் கரைக்கு வந்துட்டாங்க. பிறகு படகோட்டி கிட்ட பேசினபடி 10 ரத்தினங்களை அரச சபையில வந்து வாங்கிக்கும்படியா சொல்லிட்டு போனாங்களாம் காவலர்கள். பிறகு எல்லாருமே அரச சபைக்கு வந்து சேர்ந்தாங்க. ரத்தினங்களும் பத்திரமாக பாதுகாப்போட உஜ்ஜயினி நகரத்தை அடைந்தது. அந்த ரத்தின வியாபாரியே இதை எதிர்பார்க்கல. இந்த நிலையில அவர் கொண்டு வந்த ரத்தினங்களை எங்க விக்ரமாதித்தன் தானமா கேட்டுடுவாரோன்ற பயத்துல ராஜசபையில நின்னுட்டு இருந்தாராம் ரத்தின வியாபாரி. அது குறிப்பால உணர்ந்து கொண்ட விக்ரமாதித்தன் புன்னகைக்கிறாரு. பிறகு கொஞ்ச நேரம் யோசிச்ச விக்ரமாதித்தன் படகோட்டியின் விஷயத்தை அறிந்து அவருக்கு நியாயமாக சேர வேண்டிய 10 ரத்தினங்களையும் கொடுத்து அனுப்புறாரு. பிறகு தன்னோட காவலர்கள் 10 பேரையும் அழைச்சு அவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ரத்தினத்தை கொடுக்கிறாரு. மீதி இருந்த ரத்தினங்களை தனக்காக போரிட்டு யுத்தத்துல மாண்ட வீரர்களோட குடும்பங்களுக்கும் விதவைகளுக்கும் இறைவனின் திருப்பணிக்கும் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ரத்தின வியாபாரியை அழைச்சு அவங்க கிட்ட சில புத்திமதிகளை சொல்லி மொத்த ரத்தினங்களுக்கான நியாயமான தொகையையும் அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இப்படியாக கதையை சொல்லி முடிச்ச பதுமைகள்ல 27வது பதுமையான மாணிக்கவள்ளி பதுமை போஜராஜனை பார்த்து, அரசே, எங்கள் அரசர் விக்ரமாதித்தனை போலவே இப்படி விலை மதிக்க முடியாத ரத்தினங்களை பரிசளிக்க கூடிய குணம் உம்மிடமும் இருந்தால் நீரும் கூட அடுத்த படியில் ஏறலாம் அப்படின்னு சொன்னான். உடனே போஜராஜன் 28வது படியில கால வச்சாரு.
அப்போ 28வது படியில இருந்த மனுநீதிவள்ளி பதுமை போஜராஜனை தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனின் நன்றி மறவாத குணத்தை எடுத்துரைக்கும் விதத்துல இன்னொரு கதையை சொல்ல தொடங்குச்சா. அது என்ன கதை அப்படின்றத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது வரைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதில் கூடவே இந்த கதையை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை நீங்க பாக்கணும்னாலும் கேட்கணும்னாலும் நம்மளுடைய அஜய் கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாதீங்க. பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் கதை சொல்லணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பாக்கலாம். ஓகே பாச கரப்பிலே, திரும்பவும் உங்களை நான் நாளைக்கு பதுமைகள்ல 28வது பதுமையான மனுநீதி பதுமை சொன்ன கதையோட சந்திக்கிறேன். கார்த்திகா சேனல், தேங்க் யூ சோ மச், பை, டேக் கேர். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.